கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிகா அரசை கண்டித்து வரும் ஜனவரி 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோஜிகோ அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபால், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக அரசு துறைகளிலும் சரி, தமிழக அரசு பள்ளிகளிலும் சரி, பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு தான் இந்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் தமிழக அரசின் நடவடிக்கை கண்டித்து வருகிற 5ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை 5ஆம் தேதி, அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள இந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்து தற்போது அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கொண்டு வர வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை தான் இவர்களது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நம்ம அமல்படுத்த முடியாது என்று தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அறிவித்தது அரசு ஊழியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களுடைய அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றாததை கண்டித்துதான் வருகிற 5ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெறும் என்றும், அதற்கு அடுத்தடுத்த முறையும் கோரிக்கைகள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையான இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்தும் தற்போது அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடைபெறவுள்ள போராட்டம் பற்றிய தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபால்.